கோவை பொள்ளாச்சி அருகே மாணவர் விடுதியில் திருட்டில் ஈடுபட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். மகாலிங்கபுரத்தில் உள்ள அரசினர் மாணவர் விடுதியில் மடிக்கணினி மற்றும் செல்போன்கள் ஆகியவை திருடு போயின. புகாரின் பேரில் 4 பேரை கைது செய்த காவலர்கள் அவர்களிடமிருந்து ஒரு மடிக்கணினி, 9 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். காரைக்காலில் நடந்த இயற்கை வழி வேளாண்மை திருவிழாவில் பாரம்பரிய நெல் ரகங்கள் கண்காட்சி நடத்தப்பட்டது. தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி சட்டப்பேரவை சபாநாயகர் செல்வம் தொடக்கி வைத்தார். கண்காட்சியில் பாரம்பரிய நாட்டு காய்கறிகள், பாரம்பரிய அரிசி வகைகள், பாரம்பரிய எண்ணெய் ஆகியவை விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன.